இன்றைய தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா நாம் முன்னாடி ஒரு விபூதியை அணிவதால் வரும் நன்மைகள் என்ன அப்படின்னு நிறைய நேயர்கள் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம் அப்போது நிறைய பேர் வந்து இதையே வசீகர விபூதியாக தாந்திரிக ரீதியாக பண்ண முடியும்னு நாங்கள் பார்த்தோம் அந்த மாதிரி பதிவுகள் அப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா அந்த இதுலேயே நம்ம பண்ணியிருந்தோம் புது யுகம்லேயே நம்ம அந்த வீடியோ பண்ணியிருந்தோம் கீழே வந்து அதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன் அந்த இதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பாருங்கள் பார்த்திங்கன்னா அதோடய பலன்கள் புரியும் அதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பசுஞ்சாணி திருநீரை வாங்கிக்கோங்க இது வசீகர விபூதி எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுங்க இதோட சேர்த்து நான் என்ன பண்ணிடுறேன்னா இதில் ஒரு லிஸ்ட் ஆஃப் ப படிகாரங்கள் நிறைய இருக்குது அப்போ அதை சொன்னோம்னா அது உங்களுக்கு புரியாது அதே மாதிரி இந்த படிகாரங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரேங்க சரிங்களா இதில் வந்து ஜாலமோ வித்தையோ எதுவும் கிடையாது இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நான் கீழே கொடுத்துருக்கிற நான் இப்போ இந்த கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க போகிற எல்லா விஷயங்களுமே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதெல்லாமே நீங்கள் என்ன செய்ங்கன்னா ஒரு பத்து பத்து கிராம் மட்டும் வாங்கிக்கோங்க இதோட ஜாஸ்தியாக வாங்கிக்க வேண்டாம் இப்போது நார்மலான நீங்கள் பசுஞ்சானை திருநீர் வச்சிருக்கும் போதே அதை அதோட சக்தியை பற்றியும் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் அந்த பதவியும் பாத்தீங்கன்னா புரியும் இதையும் நீங்கள் வைக்கும்பொழுது நம்ம சேர்க்கக்கூடிய மூலிகைகளுக்கு இப்போ நத்த ஓடு படிகாரம் சொல்லியிருப்போம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா சொல்லியிருப்போம் கொடுங்கோழி ப படிக்க படிகாரம் இந்த மாதிரி கல்லெல்லாம் சொல்லியிருப்போம் இப்போ இதெல்லாம் நீங்கள் சேர்த்து சேர்த்து அந்த திருநீரோடு சேர்க்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் சேர்த்துட்டு அதை நீங்கள் மனசார ஜபம் செஞ்சிட்டே வரும் பொழுது அது உரு ஏறிடும்ங்கிறதுல எள்ளலவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே அப்போ இது நீங்கள் செய்ய வேண்டிய காலங்கள் என்ன அம்மாவாசை பௌர்ணமி தேபிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமிகளில் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வசீகர திருநீரை ஆரம்பிக்கிறதுக்கு அப்போ நீங்கள் முன்னாடியே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய திருநீர் திருநீருனால் நீங்கள் பசுஞ்சாணி திருநீராக தான் இருக்கணும் கெமிக்கல் திருநீர் வாங்காதிங்க அதோட அந்த சக்தி ஊட்டும் பொழுதும் அதுக்கு வந்து அவ்வளோ இது இருக்காது சரிங்களா அப்படிங்கும் போது எங்கேயாவது நாட்டு பசு வச்சுருக்கிறவங்களோட இடத்துல போய் பசஞ்சாணி திருநீர் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க அந்த பசுஞ்சாணி திருநீர் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேங்க அது வந்து வெள்ளை வெள்ளைன்னெலாம் அடிக்காதுங்க பசுஞ்சாணி திருநீர் அது ஒரு மாதிரி ஆஷ் கலரில் தான் இருக்கும் சரிங்களா அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறதும் இதை நீங்கள் அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வைதிக திருநீர் அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் உங்கள் வீட்லேயே பூஜைகள் பண்ண விஷயங்களும் அதை லிங்க் பார்த்தீங்கனாலே எல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் புரியும் அப்போ அந்த திருநீரை வாங்கி வச்சுட்டு இந்த படிகாரங்களை சேர்க்கும் சேர்த்துருங்க இந்த படிகாரங்கள் எல்லாத்தையும் சேர்க்கும் பொழுது நீங்கள் மனசார நினைக்க வேண்டிய மந்திரம் ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்கிறது விநாயகரை நினைங்க அதுக்கு வந்து நீங்கள் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மந்திரம் ஓம் க்ளாம் கிளீம் கம்பதையே வர வரத மம தன தானிய ஸ்மிருதிம் தேஹி தேஹி ஸ்வாஹா இந்த மந்திரத்தை மனசார ஜபம் பண்ணிக்கோங்க இதை தான் ஜபம் பண்ணணும் இதெல்லாம் அத்தர்வண வேத ரீதியான பீஜ அட்சர மந்திரம் சரிங்களா இது தன ஆகர்ஷண கணபதியோட மூல மந்திரம் சரியா இதை மனசார நீங்க நினச்சிண்டு இதை நீங்க வந்து ஜபம் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு வந்து உருவேத்தணும் இதை நீங்க பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் நீங்க உங்க குல தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறது அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மந்திரத்தையும் நீங்கள் மனசார செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதோட சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் இது வந்து சிவ மந்திரம் இல்லை ஓம்கார வசிய மந்திரம் சரிங்களா அப்போ ஓம் சிவசிவோம் ஓம் சிவ சிவ ஓம்ங்கும்போது எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு அன்பாக மாறுவார்கள்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களே அதோட சேர்த்து சேர்த்து ஒரு சூட்சம மந்திரமும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓம் அங் 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 அங்குன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிண்டு இதுதான் மந்திரமே சரிங்களா மனசுக்குள்ளே அந்த அங்குன்னு வரும்போது அந்த சைலண்டாக மனசுக்குள்ளே அதை ஹர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுவோம் அங்கு அங் அங்குன்ற மாதிரி மனசுக்குள்ளே இதெல்லாம் சித்தர் வந்துடுறவங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பஸ்பங்கள்லாம் கலந்த திருநீரை மனசார தொட்டுண்டு இதை நீங்கள் வெள்ளி பாத்திரத்தில் போட்டுக்கிறது ரொம்ப விசேட பலன் கொடுக்குங்க அதே மாதிரி இதில் இரும்பில் போட்டுறக்கூடாது இரும்பில் போட்டு எந்த பொருளில் நீங்கள் மேக்னெட் வச்சால் ஒட்டுமோ அந்த இதில் நீங்கள் போடக்கூடாது ஒன்றா வெள்ளியில் போடலாம் இல்லை காப்பரில் போடலாம் இந்த காப்பரில் தாம்பாளம் இருக்கு இல்லைங்களா அதில் வைக்கலாம் இல்லை வெள்ளி தாம்பாளத்தில் வைக்கலாம் எவர் சில்வராக அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த இதில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இதில் நீங்கள் போட்டு வச்சுட்டு கையில் அப்படியே வச்சுட்டு நீங்கள் மனசுக்குள்ளே இந்த மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து ஓம் அங் 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 அங்குன்னு சொல்லிவிட்டு லட்சத்தி எட்டு தடவை இது வந்து சூட்சமாகங்க இது லட்சத்தி எட்டு தடவை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதுக்காக நீங்கள் மெனக்கிட்டிங்கன்னா இதோட பலன் அபிவிருதியான முன்னேற்றத்தை கொடுக்கும் இதை நீங்கள் செஞ்சுட்டே வர்றதும் இல்லைங்க நான் அவ்வளோலாம் செய்ய முடியாதுங்கன்னு சொல்கிறவங்க மினிமம் பத்தாயிரத்தி எட்டாவது செஞ்சிட்டே வர்றது இதை நீங்கள் விடாமல் ஒரு முப்பது நாள் நீங்கள் செய்யணுங்க இந்த ஜபத்தை நீங்கள் செஞ்சிட்டே வந்துட்டே வரும்பொழுது அது உயிர் பேச்சிடும் இது வந்து உயிராக மாறிடும் அது வெறும் திருநீராக இருக்காது அதில் ஒரு சக்தி ஊட்டப்படும்ங்கிறதுல நம்பிக்கை சார்ந்த விஷயம் இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு காரிய தடையாக இருந்தாலும் சரி இந்த மந்திர ஜபம் பண்ணிவிட்டு இந்த விபூதியை நீங்கள் உங்கள் ஆற்றுலேயே வச்சுட்டிங்கனாலே பல விஷயங்கள் அமானுஷியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடங்கி போயிருந்த விஷயங்கள் தடுங்களாக இருந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா மாறுங்கிறத கண்கூடாக பார்ப்பீங்க அன்பர்களே இதோடு சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு காரியத்துக்கே போகிறீங்க அந்த காரியத்துக்கு போகும்போது நீங்கள் ஒன்றும் எப்பயுமே விபூதி இட்டுக்கிற மாதிரி இருக்கலாம் இந்த பஸ்பத்தை எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் கொடுக்கவே கொடுக்காதீங்க இதை உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமே வச்சுக்கிறது தான் விசேஷ பலனை கொடுக்கும் வேறு யாருக்கும் நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா விபூதி கொடுக்குறதோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இதோட சேர்த்து இப்போ நம்ம சொன்ன விஷயங்களில் இதோட இந்த விபூதி இதெல்லாம் பண்ணும் பொழுதே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா உங்களுடைய சுயஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க உங்கள் அருகாமையில் இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் பார்த்துட்டு ஏன்னா அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒருவேளை இந்த ஜபிக்கும் காலங்களில் உங்களுக்கு தசாபுத்தி அந்தரங்கள் சூப்பராக இருந்ததுன்னா டக் 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 டங் நடந்துடும் ஒருவேளை இந்த தசாபுத்தி அந்தரத்தில் கிரக அரசர்கள்னால ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதையும் நீங்கள் பிரீத்தி பண்ணிவிட்டு நீங்கள் சந்தோஷமாக அந்த சுவாமியும் கும்பிடும் பொழுது அந்த கிரகங்கள்னால வரக்கூடிய கோளாறுகளும் இல்லாமல் இந்த மந்திர பூஜைகள் வந்து சித்திக்கும்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களை ஒருவேளை நல்லபடியாக நல்லபடியாக மாற்றங்கள் இருக்கும் ஒருவேளை சொன்னதுக்கு மன்னிக்கணும் நல்லபடியான மாற்றங்கள் இருக்கும் இந்த மாற்றங்கள் நல்லபடியாக வந்ததுக்கு அப்புறமா உங்கள் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லிட்டு வர்றது ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும் இந்த தாந்திரீக பிரயோகங்கள் பண்ணும் பொழுது உங்களால் முடிஞ்ச ஒரு ரூபா காசோ அஞ்சு ரூபா காசோ ஏதோ ஒரு இது குரு தட்சணைன்னு சொல்லிட்டு கோயிலில் போய் சிவாலயத்தில் போட்டுக்கிறது வந்து விசேஷமாக கிடைக்கும் இதோட சேர்த்து நம்ம சிவலிங்கம் மீண்டும் குரு லிங்கம் கொடுத்துட்டு வரோம் இலவசமாக தான் அன்பர்களை கொடுக்குறோம் விருப்பமாக இருக்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் போஸ்டல் சார்ஜஸ் உண்டு சில பேர் போஸ்ட் போஸ்டல் சார்ஜஸ் கூட கொடுக்க முடியாதுங்கிறீங்க அது அப்படி எங்களால் பண்ண முடியாத ஃப்ரீயாக பண்ண முடியாதுங்க போஸ்டல் சார்ஜஸ் மட்டும் கொடுக்குற பட்சத்தில் அந்த லிங்கம் வீடு தேடி வந்துடும்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்